தீர்த்து கட்டப்பட்ட பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் பின்னணியில் ராக்கெட் ராஜா சதிவேலையா? தீபக் ராஜாவுக்கு உண்மையில் நேர்ந்தது என்ன? நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வழியா தீபக் ராஜாவுடைய விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கு. நெல்லை மாவட்டம் நான்கு நேரியை சேர்ந்தவர் தீபக் பாண்டியன் என்ற தீபக் ராஜா. 35 வயசான இவர் நெல்லை சட்டக்கல்லூரியில படிச்சவர். பசுபதி பாண்டியனோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்ட தீபக் ராஜா அதுக்கு அப்புறமா அவரோட தீவிர ஆதரவாளரா செயல்பட ஆரம்பிச்சாரு. பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா தனக்குன்னு ஒரு கேங்க உருவாக்கி தன்னோட சமூகத்திற்காக பல்வேறு விவகாரங்கள்ல தீபக் ராஜா செயல்பட ஆரம்பிச்சார். இதனால அசால்ட் அடிதடின்னு ஏகப்பட்ட வழக்குகள் இவர் மேல பாஞ்சிச்சு. இந்த சூழல்ல தான் கடந்த வாரம் பாளையங்கோட்டையில இருக்க ஒரு ஹோட்டல்ல தனது காதலியோட சாப்பிட்டு விட்டு வெளியே வந்த தீபக் ராஜாவை ஒரு கும்பல் கொடூரமா வெட்டி கொலை செஞ்சிச்சு. முதற்கட்ட விசாரணையில தீபக் ராஜாவுக்கு சாதி ரீதியா நடைபெற்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல தொடர்பு இருந்தது தெரிய வந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவம், அதே போல நெல்லை மாவட்டம் தாழையூத்துல நடைபெற்ற மற்றொரு கொலை வழக்குல தீபக் ராஜாவுக்கு தொடர்பு இருக்குன்னு பரபரப்பா பேசப்பட்டுச்சு. பசுபதி பாண்டியனுக்கும் சுபாஷ் பண்ணையாருக்கும் நீண்ட காலமாக பகை இருந்துட்டு வந்த நிலையில பசுபதி பாண்டியனோட ஆதரவாளரான தீபக் ராஜா சுபாஷ் பண்ணையார் தரப்பால கொல்லப்பட்டிருக்கலாம்னு ஆரம்பத்துல சந்தேகப்பட்டுச்சு. ஏன்னா ராக்கெட் ராஜாவுடைய நெருங்கிய கூட்டாளியுடைய காதலி ஆடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஆடியோல தீபக் ராஜா கூடிய சீக்கிரம் தீர்த்து கட்டுப்படுவாருன்னு சொல்லி இருந்தாங்க. அதாவது அதுக்கு அவங்க மச்சான செஞ்சதுக்காக பழி வந்து அந்த சமுதாயத்தை, மாற்று சமுதாயம் உங்களுக்கு தெரியாது யாருன்னு, அதுல இருக்க முக்கியமான ஒரு சில முக்கியமான நபரை வந்து அடிக்க போறோம், அடிச்சே தீரணும். அதே மாதிரி தீபக் ராஜா கொல்லப்பட்டதால இந்த கொலைக்கு பின்னணியில ராக்கெட் ராஜா இருக்கலாம்னு போலீஸ் தரப்புல சந்தேகப்பட்டுச்சு. ஆனா விசாரணையில அதுக்கான எந்த ஆதாரமும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டுமில்லாமல் தீபக் ராஜாவோட கொலை வழக்குல பிரபல ரவுடியான நவீனும் லெப்ட் முருகனும் மூளையாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதையடுத்து அந்த ரெண்டு பேர் உட்பட 10 மேற்பட்டவர்களை போலீஸ் கைது பண்ணாங்க. இதற்கிடையே தீபக் ராஜாவுடைய பாடி உறவினர்களால பெற்றுக் கொள்ளப்படாமலேயே 7 நாட்களா மருத்துவ நெல்லையில போலீசார் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க.